மீனாட்சி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? ஜோடி மஞ்ச குருவி அட சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி. அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா அவ்வளோ இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு 5 நிமிஷம் பாடினா எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்புறம் யாரை வச்சு படத்தை முடிப்பீங்க? இந்தியா சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த ஊர், கொடி காத்த குமரன் வாழ்ந்த மண். இதை பின்னல் ஆடை மற்றும் ஆயுத ஆடை தொழில்களில் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் நம்ம திருப்பூர் நகரம் தான். இந்த மண்ணில் எங்கள் டீம் வந்து உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடிய கின்னஸ் புத்தகத்தில் உலக சாதனை பெயர் பெற்றவர், அப்படி ஒரு லெஜெண்ட். அவர் பாடகர் மட்டும் இல்லைங்க, இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர், அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா பின்னணி குரல் கொடுப்பவர் அப்படின்னு பல முகங்கள் இவருக்காக இருக்கு. நம்ம வாழும் போதே அவருடைய குரலை நேரடியாக கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், நேராக பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அது என்னோட பாக்கியம். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆமாவா இல்லைங்களா? எஸ், அந்த 3 எழுத்து மந்திரம் இதோ. எஸ்பிபி அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டு பாவையின்றி கேழு ஸ்வரந்தான் பாடுமோ? பெண்மை இன்று மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில். திருப்பூருக்கும் திருப்பூருக்கு சார்ந்த எல்லோருக்கும், சுற்றுப்புறத்திலிருந்து வந்திருக்கிற இசை ரசிகர்கள் எல்லோருக்கும், என் சார்பில், என் சக பாடகர்கள் சார்பில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வந்தேண்டா பால்காரே, அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்டா பால்காரே, அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி, அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி. அட வந்தேண்ட பால்காரன், அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரம்பாறு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உன்ன சொன்னா தகராறு. நீ மாடு போல உழக்கலையே, நீ மனுஷனையே சீ பொழக்குறியே. வந்தேண்ட பால்காரன், அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். And
பெருங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க. பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க. அட மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க. பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க. அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வளர்க்கும் நாட்டுப்பாலுங்க. அண்ணாமலை நான் கொடுப்பதெல்லாம் அன்பு வளர்க்கும் நாட்டுப்பாலுங்க. அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்ன வாழ வைத்தது தமிழ் பால். வந்தெண்ட பால் காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டியாட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பை. அட பாகி புள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி. அட வந்தேண்ட பால்காரன் அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன். நமக்கு கோவு கூட பசு கூட கடவுள் மாதிரி தானே. ஸோ அந்த கோமாதா பற்றி பாடிட்டோம். இது பிரேயர் பாட்டு. இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அவர் வாழ்ந்ததெல்லாம் வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில் தான். தமிழ் தான் அவரது. நான் அங்கே பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். ஏக் தூஜி கேலியை பண்ணும்போது பாலச்சந்தர் சார் வந்து எனக்கு யாராவது கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச பையன், எனக்கும் இந்த மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து அவருக்கு ஹிந்தி மொழி தெரியாததுனால நான் இங்கிலீஷில் சொல்லுவேன் இல்லை தமிழில் சொல்லுவேன், அவங்களுக்கு மொழியாக்கம் பண்ணி பேசுகிறதுக்கு யாராவது ஒன்றுன்னு அவரை கொண்டு வந்து வச்சாங்க. அவருக்கு வந்து அந்த மராட்டி பாட்டுகள் மேலே ரொம்ப, ஹிந்தி மராட்டி பாட்டுகள் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்குது அவருக்கு. அது மேலே இது வந்து ஆக்சுவலாக ஒரு லாவணி சாங்னு சொல்லலாம். நம்ம மராட்டியில் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்டைல் வேணும்னு சொல்லி ஒரு சில பாட்டுகள் அவர் பாடி காட்டி அது தேவசார் பிடிச்சி அந்த மாதிரி எடுத்தது. ஆனால் இதில் வந்து சினிமான்ற ஒரு துறையில் ஒரு பெரிய எல்லாரோட இதயத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றவர் என்ன விஷயம் சொன்னாலும் அது வந்து ஆழமாக போய் பதிவாகும். அதனால் பசு பற்றி அவ்வளவு அழகாக சொன்னார். அது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், இந்த பால் நமக்கு கொடுக்குது அது புல் சாப்பிடுது நம்ம அதில் தண்ணி கலக்கு, மனுஷன் எப்படி ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமாக இருக்கான் ஆனால் பசு வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு. அழகாக எழுதினார் வைரமுத்து சார், அது அழகாக இசையமைத்தார். நானும் அழகாக பாடினேன், ரொம்ப அழகாக அவர் ஆக்ட் பண்ணார். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூந்த
ஜோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை தாளாட்டும் தென்றல் நம் பந்தல் உன் கூந்தல் ரங்கம் ஹே
புப்பொட்ட தவண்டி போத்தையில் அடுத்து கிண்ணம் எல்லை இன்னும் உன்னை ராஜத்தே இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும்
ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே, துணையான இளமானே, இணையான இளமானே, துணையான இளமானே. சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே, முல்லை கொடி தருமாத பிள்ளை கனி வேண்டுமே. அறியாரோ நீ பாட ஆசை உண்டு மானே, தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று. பாடல் கேட்டாச்சு. அடுத்தது உலக நாயகனோட பாடல் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து அல்கா அஜித் நல்ல உற்சாகமான கைத்தட்டலுடன் இதோ. ஜோடு மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, சூடான பொட்டல் காடு சோறாக கட்டிப்பாடு, பொன்னப்பாறு மன்னப்பாறு பொன்ன போல மின்னும் பாரு. ஏன் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி.
சொல்லி தட்டுவேன். காயாத வைக்க போரு, ஓம் போரு அக்க போரு, என்ன பாரு பொன்ன போல சின்ன தேரு. என் ஜோடி மஞ்ச குருவி, சாஞ்சாடு நெஞ்ச தழுவி, ஆட்டம் போடல் பாட்டு பாடடி, ஆட்டம் போடல் பாட்டு பாடடி, சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு, பொன்னப்பாறு பொன்னப்பாறு பொன்ன போல மின்னும் பாரு. ஏன் ஜோடி நெஞ்ச குருவி, சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. லாபம் பொலி 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 பொலி, லாபம் பொலி 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 பொலி. ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. கேட்டாலே வந்து எஸ்பிபி சாருக்கு வந்த லவ் லெட்டர்ஸ் தான் அவருக்கு ஞாபகம் வரணும். சத்தியமா இல்லைம்மா? இல்லை சார், நான் படித்ததே இல்லை. நிறைய வந்தது நான் படித்ததே இல்லை. படித்தா ஏதாவது தப்பு நடக்குமோன்னு படிக்காமல் சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டது இல்லை. அது எப்படி சார் இவ்வளோ இன்னசென்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க? ஸோ நைஸ் டு ஹியர் சார். நான் நிஜமாகவே இன்னசென்ட்மா? அப்படியா சார்? ஆமாம். ஸோ நைஸ், ஸோ க்யூட். அவருக்காக நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. எஸ் I love this idiot. I love this lovable idiot. ஒரு நிமிஷம் சார், என்ன மாதிரி, நான் எவ்வளவு மரியாதை. I'm very sorry sir. எது வெரி சாரி, நான் சொல்லி தான் வெரி சாரி. I have to say the same thing அப்படின்றியா? என்ன சார், இத்தனை வயசு வந்து 54 வருஷமாக பாடுன்னிருக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு வந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்து, லவ்வபிள் இடியட்னு சொல்லுது. இப்போ ஆரம்பிக்கணும்னா உன் வன்மொரு டேக்குன்னு அங்கேருந்து தானே வரணும் திரும்ப? சரி, என்ன மன்னிக்கிறது, மன்னிச்சுன்னு இப்போ திரும்ப நீ சொல்லாமல் இருப்பியா நீ? இப்போ பாரு, 1 2 3 என்ன இல்லை, நான் பாடல, எனக்கு அந்த க்யூ வந்தால் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே வரும். நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் எங்கேயோ பின்னால் இருக்கிறேன். ஓகே, 1 2 3 4 Yes, I love this idiot.
I love this lovable idiot. கவிதைகள் படித்துடும் நேரம் இதழோரும் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதழோரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரும் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோ படித்திடும் நேரம் இதழோரம் கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கவியோ கனியோ அமுதோ சிலையழகோ இனி தொடரும் மலரும் வளரும் இனி கனவும் நினைவும் முனையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இளமை பரிமாறும் அமுதம்
வழிந்தோ அழகில் கலந்தாடும் இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நீலத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பால் நில இந்த பூலோகம் பாராத தேந்திலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அந்தி
எப்படி சொல்வேனோ. எனக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு பாடல் ராஜ்குமாரன் படத்தில் தி மெலடி பியூட்டிஃபுல்லி இசைஞானி அவர் கம்போஸ் பண்ணது. நாம் பாடின பாட்டு மட்டும் இல்லை, சில பாடல்களுக்கு சில பேர் ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் பாட்டுக்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணின சில பேர்களில் பிரபு தம்பி கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பார். இதில் ரொம்ப ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அப்படிதான் பாட்டுக்கு ஒரு கலை வரும், கலை வரும். நன்றி. இந்த பாட்டை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு காலத்தில் காலர் டோனாக வச்சுருந்தவங்க, ஒரு காலத்தில் டீனேஜ் இருந்தவங்களுக்கா இன்னைக்கு டீனேஜர்ஸ் சொல்லுங்க. இல்லை இப்போ வச்சிருக்காங்க சார், எல்லாரையும் காதல் வலையில் விழ வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பாட்டு கேட்கறதுல தப்பே கிடையாதுமா, காதுக்கு இனிமையாக இருக்கும், நல்லா இருக்கும். சிலது வந்து நமக்கு ஏதாவது ரோகம் வருமோன்னு பயமாக இருக்கும் சில பாட்டுகள் கேட்கும்போது. இந்த மாதிரி பாட்டுகள் எனக்கு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. ஜிங்கள 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 ஜிங்க ஜிங்கள ஜிங்கா ஜீபூம்பா ஜிங்கள ஜிங்கா கண்ணமலிக்கும் கிள்ளாதே கல்லொளி மங்கா. சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் வயலே, சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் வயலே. ஜிங்கள ஜிங்கா ஜீபூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜீபூம்பா ஜிங்கள ஜிங்கா. சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் வயலே, சிங்களத்து சின்ன கோயிலே
எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. இந்த பொண்ணுக்கு எவ்வளவுதானே கொடுக்கறது, நீங்க இன்னும் நல்ல நல்ல காய் தட்டணும். நானும் நல்லா பாடுறதுக்கு ஒரு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு, அவ்வளோ அழகாக பாடி. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிற, கொஞ்சம் பாடி குறைச்சிக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் சார், உங்கள் டேலண்ட்டில் வந்து நான் நிறைய சொல்லியிருந்தேன் சார், ஒரே ஒரு டேலண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் சார். சார் நிறைய படம் நடிச்சிருக்காரு, ஆனால் எனக்கு காதலன் படம் வந்து சார் நடிச்சதுனாலேயே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிரபுதேவா அப்பாவா இச்சா, இப்படி ஒரு அப்பா நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு அந்த படத்தில். அதுவும் அந்த படத்தில் எவ்வளோலா கஷ்டப்பட்டுருப்பாரு தெரியுங்களா அவர். அண்ட் அந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பிரபுதேவா சாரோட வந்து ஆடிருப்பாங்க, ஒரு ஒரு மிக சிறந்த நடனர் கூட இல்லையா? டான்ஸ் எல்லாம் பாட வைக்காதீங்க, பண்ண வைக்காது, ஏன்னா ஸ்டேஜ் கொஞ்சம் வீக்காக இருக்கு. நான் பாடுற, நீங்கள் டான்ஸ் பண்ணுங்க. ஷோர் சார். ஓகே, இந்த பாட்டுக்கு நீங்கள் நல்ல பாட்டு, உங்களுக்காகவே இந்த பாட்டு. அப்படியா சார், நீங்கள் அப்படியே இருந்து டான்ஸ் ஆகணும், வார்த்தை கொடுத்தாச்சு. என்னோட சேர்ந்து திருப்பூர் மக்களும் ஆடுவாங்க சார். இல்லை நீங்கள் நிச்சயமா நீங்கள் ஆட போறீங்க எனக்கு தெரியும். வாழைப்பழ தோலுரிச்சி பானையில் ஊற வச்சு வணலியில் ரப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும். அப்பா பார்க்குறவன் நாக்குலதான் பலாட்டம், ஐயோ தேனாட்டம், ஐயோ வாட வரும் மூக்குலதான். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு, நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு, நான் விட்டறிஞ்ச சல்லிய அளவுத்துக்கிட்ட மில்லிய தெரிஞ்ச சல்லிய தூத்துக்கிட்ட மில்லியே குதிரம் வேலை ஏறி போய் வாங்க போற டில்லிய, சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது எனக்கு. Thank you.
பெரிய இட்லி கடை, தின்னாலே ருசிக்கும் இவ சூடான கீரவடை. இது மணக்குது என்ன மயக்குது, பசி எடுக்குது பக்கம் இழுக்குது, புத்தம்புது அப்பமா தொட்டு கொஞ்சம் பாப்பமா, துண்டு புட்டு மொத்தமா தொட்டு என்ன கேப்பமா, சுட்டு கருபாடு இருக்கு பார்த்து முட்டை பொறுத்து இருக்கு, அடிக்கடி நம் கடிச்சுக்கத்தான். நம்ம சிங்காரு சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிட்டு எனக்கு, நான் விட்டறிஞ்ச சொல்லிய ஊத்துக்கிட்டம் இல்லையா, நான் விட்டறிஞ்ச சல்லியே ஊத்துக்கிட்டம் இல்லையே, குதிரமில் ஏறு போய் பாங்க போறதில்லையே, சிங்காரி சரக்கே சும்மா கும்முன்னு ஏறுதே, நம்ம சிங்காரி சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது பிப்பி 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 பிப்பி. நம்மளுக்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இங்கே இருக்காங்கன்னு சொன்னேன், அதில் ஒன் சிறப்பு விருந்தினர் மேடையில் வந்து இசை வெள்ளத்தில் நம்ம எல்லாரையும் மூழ்க வச்சுட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களோட பட்டறையிலிருந்து வெளியே வந்த பாடகராக இருந்த எஸ்பிபி அவர்களை முதன் முதலாக ஹீரோவாக திரைக்கு அறிமுகப்படுத்தியது பெருமை இவருக்கே சேரும் கேளடி கண்மணி. அண்ட் அது மட்டுமா, சூர்யா, ஜோதிகா, சிம்ரன் போன்ற பல முன்னணி நடிகர்களை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல உற்சாகமான தரமான இயக்குனர் வசந்த் எஸ் சாய் அவர்களை உற்சாகமான கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பே சிவம், எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எஸ்பிபி சாரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அவர் அடக்கமாக இருக்கார், அது அவரோட குணம். பட் அவர் பாடின போது நான் பக்கத்தில் கூட சொல்லிட்டு இருந்தேன், இது ஏதாவது நம்ம சிடியிலேருந்து கேட்குறோமா இல்லை வேற ஏதாவது எதுலேருந்து கேட்குறோன்னே தெரியல, இது வந்து அந்த அளவுக்கு அவர் குரல் அப்படியே இருக்குது, அது எவ்வளோ ஒரு பாக்கியம்னு அப்படியே மெய் செலுத்து போச்சு அந்த பாட்டை. அவர் அதே பாவத்தோடு அப்படி அவ்வளோ அழகாக பாடினார். ஒரு கேளடி கண்மணின்னு ஒரு படம் எடுத்து அது வந்து ஒரு 285 நாள் ஓடி, அது ரிலீஸ் ஆன 29வது ஆனிவர்சரி வருஷத்தை அதோட ஹீரோ திரு பாலசுப்ரமணியம் அவர்களோடையே இந்த மேடையில் கொண்டாடுறதுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக சாய்ராம் எனக்கு கொடுத்த, கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். 29 இயர்ஸ் முன்னாடி நான் இந்த படம் எடுக்கும்போது இந்த படம் எடுப்பேனா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இது ஓடுமா, 285 நாள் ஓட வைத்தவர்கள் நீங்கள். ஸோ அது வந்து ஒரு இளையராஜா சாரோட இசையை பற்றி அந்த படத்தில் நான் தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. அது மொத்தமாக அந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து நீங்கள் ஒரு சிடியில் ப்ளே பண்ணிங்கன்னா 30 நிமிஷம் ஓடும், அதுக்கு இளையராஜா சார் கம்போசிங்க்கு எடுத்துக்கிட்ட நேரம் அதே 30 நிமிஷம். 30 நிமிஷத்தில் அவர் கற்பூர பொம்மை பாட்டு, மண்ணில் இந்த காதல் பாட்டு, தென்றல் தான் திங்கள் தான் பாட்டு, நீ பாதி நான் பாதி கண்ணே பாட்டு, யோசிச்சு பாருங்க, அவர் அவ்வளோ அற்புதமான பாடல்களை இளையராஜா சார் கொடுத்தார். அந்த படம் வந்து என்னுடைய குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து ஒரு பாட்டு காட்சியை பாடல் காட்சிகளை போட்டு காமிச்சேன் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து சவேராவில் பல்லவின்னு ஒரு தியேட்டர் இருந்தது, அங்கே போட்டு காமிச்சேன். டைரக்டர் சார் வந்து பாடல்களை மட்டும் பார்த்தார். என்னோடய குருநாதர் ஃபஸ்ட் டைம் நான் அசிஸ்டண்டாக இருந்து டைரக்ட் பண்ணதை பார்க்குறாரு, ஒரே டென்ஷனோடு அவரே பார்த்துட்டு இருந்தேன். பாட்டெல்லாம் முடிஞ்சுது, வெளியில் வந்தார், கை கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும், ஸோ மணி மணிம்ப மணி மாதிரியே பண்ணியிருக்கடா, விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு கார் ஏற போயிட்டார். நானும் பின்னாடியே போனேன், போயிட்டு என்னடா அப்படின்னாரு, அதான் பாராட்டிட்டேனே அப்படின்னாரு. அது இல்லை சார், அதில் மண்ணில் இந்த காதல்னு ஒரு மூச்சு விடாத பாட்டு இருக்குது. ஆமாம் பார்த்தேன், என்ன இப்போ அந்த பாட்டுக்கு என்ன அப்படின்னாரு. இல்லை சார், அதை நான் ஏன்னா அதை ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சேன், மூச்சு விடாத ஒரு பாட்டு பாடியிருக்கோம், அதை ஏதாவது சொல்லுவார்னு. சார் அது மூச்சு விடாத ஒரு பாட்டு எடுத்திருக்கேனே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன? எஸ்பிபி நடந்தாலே மூச்சு வாங்கண்டா, பாடினா வாங்காதான் அப்படின்னு அந்தளவுக்கு அதை ரொம்ப சாதாரணமாக சொல்லினார், ஒரு ஹியூமராக. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பயம்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஐல் பி வெரி வெரி ஹாப்பி பை இன்வைட்டிங் எஸ்பிபி சார் ஆன் ஸ்டேஜ் அட் திஸ் ஜங்ஷன். சார், நீங்கள் ஹீரோவாகி 29 வருடங்களோட ஆனிவர்சரி கேளடி கண்மணி டிரெக்டரோட இந்த மேடையில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எங்கே எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் ரியல் டைம் ஹீரோ சார், ஆல் த டைம் ரியல் டைம் ஹீரோ, கரெக்டுங்களா? எந்த படத்துக்கும் ஹீரோ வந்து ஒருத்தர் இருப்பார், அது வேறு விஷயம். கதை கேப்டன் வந்து டைரக்டர் தான். தென் அவர் என்ன சொன்னார், நான் அது பண்ணேன்,
எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன, அதுக்கு முன்னால் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தில் ஒரு டாக்டர் கேரக்டர் போட்டிருந்த பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில், அதில் அப்போது இவர் அசோசியேட்டாக இருந்தார் பாலச்சந்தர் சார்கிட்ட. படம் பண்ணினோம், அதில் எனக்கு பாட்டே கிடையாது, நிஜமாக சொல்லப்போனால் பாட்டே கிடையாது. ஒருத்தர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும், அந்த சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு அந்த பாடக்கூடியவர் வந்து, அந்த கதை இல்லை நான் சொல்கிறது, அவருக்கு எதோ தொண்டை கட்டிடுச்சுன்னு வரமாட்டார். நான் எல்லாமே வேலை பண்ணுவேன், அங்கே அப்புறம் ஜிலேபி எப்படி பண்ணோம் அவரும் சொல்லிவிட்டு எல்லோரும் வரவங்களாம் வரவேற்கிறது ஓடுறது எல்லாம் பண்ணிட்டுருப்பேன். இவர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து, டே இது மாதிரி ஆயிடுச்சுடா, அந்த சிங்கர் வரல, சரி என்ன பண்ணுறது, ஏதாவது ரெக்கார்ட் ரெக்கார்ட் போட்டுடலாமான்னு இல்லை, நீ பாடுவிய ஏதாவது, நான் ஒன்றுமே இல்லை ஆர்கெஸ்ட்ராவில், நான் எப்படி பாடுறது, ஏதாவது பாடு அப்படின்னா. அங்கேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு நிறைய பாட்டுகள், ஒரு அது வந்து ஒரு கதம்பமாக பண்ணி, ஒரு ஒரு பாட்டுலேருந்து ஒரு பாட்டுக்கு மெட்லின்றோம் இல்லையா இப்போது, அந்த மாதிரி அங்கேயே ஒரு ஒரு டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி அது திரும்ப போட்டு அதுக்கு லிப்சிங் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணோம் நம்ம. ஆக்சுவலி ஷூட் பண்ணினதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், எனக்கு பாட்டுக்கு படத்தில் கிடையவே கிடையாது. நான் ராஜா கிட்டே போய் சொல்லும்போது, நீங்கள் அவனை படத்தில் வந்து முக்கிய கேரக்டராக வச்சுக்கிட்டு பாட்டு இல்லைன்னா எப்படி, அவனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு தான். இந்த மூச்சு விடாமல் பண்ணுறதுன்றது அவனோட ஐடியா தான் அது. ஏன்னா அப்போ ரொம்ப தடிச்சிருந்தேன் நான், இவன் மூச்சு விடாமல் பாடினால் ராதிகாவுக்கு எப்படி ரொம்ப விஸ்மயமாக இருக்குமே, வியப்பாக இருக்குமே அப்படின்றது வந்து அவர் பண்ணினது தான். ஆனால் வந்து அப்போ இந்த டெக்னாலஜி கிடையாது, யாராலையும் அவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பாட முடியுமா, முடியாதுங்க. அப்புறம் அமர்க்களம் படத்தில் நான் ஃபுல் சாங்கே பாடிருக்கேன், அதெல்லாம் நிஜமாக நடக்குமா, நடக்காது. ஆனால் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அது எப்படி பண்ணியிருக்கிறோன்னு தெரியாமல் ஒரே மூச்சில் பாடுற மாதிரி ஒரே ஷாட்டில் எடுத்து எல்லோரும் கூட இப்போ கூட நம்ப மாட்டாங்க. நான் சொன்னால் இல்லைங்க நான் மூச்சு வாங்க தான் பாடிருக்கிறேன்னு, இல்லை சார் நீங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக பேசுகிறீங்க அப்படின்வாங்க. இப்போ மேடையில் பாடும்போது மூச்சு வாங்கி தான் பாடுவோம், ஆனாலும் கை தட்டுவாங்க, அதுதான் மூச்சு வாங்குறதும் தெரியும் ஆனாலும் கை தட்டுவாங்க. உங்களோட ஹியூமர் பற்றி அவங்களுக்கு சொல்லணும் சார். அதாவது வந்து ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ஆட் ஜாப் மேனாக தான் கேளடி கண்மணியில் இருப்பார். பட் எனக்கு மனசுக்குள்ளே என்ன இருந்துகிட்டே இருந்ததுன்னா, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சிங்கிங்கில், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அதனால்தான் அவர் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூப் மாதிரி அவர் ஹீரோவாக பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு படம் எடுக்கிறோம் கேளடி கண்மணின்னு. அந்த படத்தில் அவர் சிங்கராக இருந்தால் அது ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவரோட சிங்கிங் டேலண்ட் வெளியில் வரலன்னா அவர் தனியாக ஹீரோவாக நடிக்கிற படத்தில் அது எப்படி கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு மைண்டில், பேக் ஆஃப் மை மைண்ட் சப்கான்ஷியஸில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு நடுவில் தான் எனக்கு திடீர்னு ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவை நான் சார்ட்டை தான் செக் பண்ணி பார்த்தேன். அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால் அவ்வளோ இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு 5 நிமிஷம் பாடினா எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஸ்பான்டேனியஸாக சொன்னார் உடனே. அப்புறம் யாரை வச்சு படத்தை முடிப்பீங்கன்னாரு. சார் உங்களை வச்சு தான் முடிப்பேன்னு. என்ன வசந்த் விளையாடுறீங்களா, 5 நிமிஷம் யாராவது மூச்சு விடாமல் பாட முடியுமான்னாரு. நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, அவரால் என்ன வேணால் பண்ண முடியும், ஏன்னா நமக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரால் மியூசிக்கில். என்ன நம்ம அந்த 5 நிமிஷமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 1 நிமிஷம் வந்துடுறேமோ, 1 நிமிஷத்துலேயே வருவோம். நிஜமாக நீங்கள் டைம் வாட்சை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சரணம்ங்கிறதே 40 செகண்ட் தான். அதை அந்த 40 செகண்ட் நீங்கள் கேட்குற போது தான் உங்களுக்கே மூச்சு வாங்குற அளவுக்கு அவர் பாடினது இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு, நான் நிறைய தடவை சொல்லுவேன், இன்னொரு தடவை இந்த மேடையிலையும் சொல்லிடுறேன், அவருக்கு அவ்வளோ நாலெட்ஜ் உண்டு சினிமாவில், அவர் ஏன் டைரக்ட் பண்ணலன்னு தெரியல. நான் இப்போ கூட அவரை ரொம்ப வந்து இழுத்து விட்றேன், நாங்கள்லாம் பட்ட கஷ்டம் போகாது சார், நீங்கள் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணணும். ரொம்ப கோவப்பட்டிருக்கார் கூட சார், ஷூட் பண்ண படுத்துருங்க சார், நீங்கள் என்ன சார் அப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நான் செய்ய முடியுமா சொல்லுங்கள். அதனால் பேசாமல், பெட்டர் டு பி அட் தி ரிசீவிங் அண்ட் நாட் அட் தி கிவிங் அண்ட். I want to receive all your blessings. I want to receive all the compliments. அது போதும். வசந்த் வந்து இப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறோம், இஸ் அ வெரி வெரி இன்டெலிஜென்ட் டைரக்டர். இல்லைன்னா பாலச்சந்தர் சாருக்கு வந்து அவ்வளவு இஷ்டமான ஒரு ஒரு டைரக்டர். ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருப்பார். இப்போ நிறைய அவார்ட் வின்னிங் பிக்சர்ஸ் உலக லெவலில் வந்து, அது என்ன என்ன படம் அது, இப்போ ப்ளீஸ் டாக் இன் தி மைக்ரோஃபோன் சார், இப்போ நான் டைரக்டர். சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், அதை பற்றி சரியான ஒரு புரிதல்களோட அறிவிப்போடு உங்ககிட்ட வருவேன். ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமாக ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். அது உலக அளவில் இப்போ அதுக்கு நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு, அது அகெயின் அவரோட ஆசீர்வாதம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ், சூன் அந்த ரிலீஸ் இருக்குது. காட் பிளெஸ் யூ சார், தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய நிறைய இன்னும் 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 நிறைய இந்த அவார்ட்ஸ் மட்டுமில்லை, நிறைய எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கணும். நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள், நல்ல படங்கள், நம்ம பெருமை, தமிழ்நாடு பெருமைப்படக்கூடிய படங்கள் எடுத்து
எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கணுன்ற நான் எல்லாம் இல்லை இறைவனை வேண்டுகோள். தேங்க்யூ சார். நான் ஒரே ஒரு செய்தி, கர்நாடகாலெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு வாரம் ஃபுல்லாக ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிவிடுவாங்க, டம்மி வாய்ஸ் போட்டு, மெயின் வாய்ஸ் பாடி எடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் ட்ராக்காக வச்சுருப்பாங்க. அதை ஒரு வாரம் முடிஞ்சு அந்த சண்டே அன்னைக்கு மார்னிங் பெங்களூர் போவார் சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவில், ராத்திரிக்குள்ள 25 பாட்டு 28 பாட்டு. ஒரு தடவை அவருக்கு வந்து த்ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு அவர் அது கடவுளோட ஆசீர்வாதம், பாடிண்டே இருப்பார் அவர். அண்ட் ஆஃப் அன் அவருக்குள்ளே எந்த பாட்டை வேணாலும் கற்றுட்டு பாடிடுவார். பக்கத்தில் நின்று பார்த்தவன் நான், பால்சந்தர் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்து, அவர் பாடின புன்னைய மன்னன் படத்துக்கெலாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க காலத்துலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர், எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அவ்வளோ சிம்பிள் பர்சன். இன்னொரு ஸ்பெஷல் தகவல், எங்கள் பால்சந்தர் சாருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை, அதுதான் எனக்கும் அவருக்குமான கனெக்ஷன். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், என் குரு போனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை ஒரு குழந்தை மாதிரி அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அது அவருக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேபி சாரோட எக்ஸ்டென்ஷன். இன்றைக்கி இந்த மேடையில் அவரோட இந்த விழாவை கொண்டாட முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ. அங்கே உட்காரங்களா, இந்த ஒரு பாட்டு நான் பாடும்போது நீங்கள் கேட்டுட்டு போனால் சந்தோஷமா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் எ ட்ரிபியூட் டு மை லவ்லி ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர் டைரக்டர். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. பொன்னதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகம் அன்றி சந்தானமும் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும், கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும், விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் வணங்கிவள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ. ங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிஞ்ச ஆதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லிரும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, மூடி முதல் அடி வரை முழுவதும் சுகந்தர் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா. கண்ணின் தந்தேன்
மூச்சு போச்சு எப்படி பாடுறது மண்ணில் இந்த மூச்சு இன்று யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்றி பாவ இன்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கந்தி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ நன்றி தேங்க்யூ வசந்த் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மி மோர் பாப்புலர் தேங்க்யூ Thank you.
ட்வின் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஃபீல்டில் தனித்துவமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஜோரான கைத்தட்டல் நம்ம கொடுத்து இன்னும் அவங்க நிறைய மேடைகளில் பாடணும்னு கேட்டுக்கிறோம். திஸ் இஸ் சிங்கர் பைரவி அண்ட் வீணா இஸ் ரஞ்சினி. தேங்க்யூ ரஞ்சினி அண்ட் தேங்க்யூ பைரவி. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது அழகையள்ளி அணைப்பதற்கே, இளமை அழகையள்ளி அணைப்பதற்கே, இரு கரம் துடிக்குது தனிமையிலிருந்த இனிமையும் பிறக்குது. இதழில் கதை எழுதும் நேரம் இது. கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும், நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும் போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும். இனிய பருவமுள்ள இளங்குயிலே, இனிய பருவமுள்ள இளங்குயிலே, ஏனும் தாமதம் மன்மத காவியம் என்னுடன் எழுது. நானும் எழுதிட இளமையும் துடிக்குது, நாணம் அதை வந்து இடையினில் தடுக்குது. ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி, ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி. காலம் வரும் வரை பொறுத்திருந்த ஆள் கண்ணீவள் மனம் தரும் தழுவிடுமே. காலம் என்றைக்கு கணிந்திடுமோ, காடை மனம் அதுவரை பொறுத்திடுமோ. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது. சுமந்து வரும் அழகரசே, அழகை சுமந்து வரும் அழகரசே, ஆனந்த பூமுகம் மந்தில் வந்திடும் சுந்தர நிலவு. நாளும் நிலவது தேயது மறையது, நங்கை முகம் என யாரதை சொன்னது. மங்கை உண்பதில் மனதினை கவருது, மாறன் கணை வந்து மார்பினில் பாயது. காமன் கணைகளை தடுத்திடவே
வாயில் தந்திடும் வார்த்தைகளே மோகமெனும் நெருப்பினை பொழிகிறது. எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்கிறது. இதழில் கதை எழுதும் நேரம் இது. வார்த்தை தவறிவிட்டா கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போ பாவை தெரியுதடி. Come on, clap. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. இறைந்திருக்கும் பாடரசம் அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துணி விஷம், உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பாடரசம் அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துணி விஷம், நெஞ்சம் துடித்திடும் நாழி. நீயோ அடுத்தவன் தோழி, என்னை மறந்து போவதும் நியாயமும் இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது காலம் செய்து விட்ட மாயமும். ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணன் தனிமையிலே பாடு, ராதை தன் வழியே ஓடு. இந்த பிரிவை தாங்குமோ என்பனம் ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி. நாளும் மாறுகின்ற உன்மனம் எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி.
கண்ணீர் வழியுதடி கண்ணீ காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீ கண்ணுக்குள் வீரம் கண்ணீரில் வீரம் கண்மூடி பார்த்த நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீங்கி கண்ணீர் வழியுதடி தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொந்த வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்க்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனான் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை பெண்ணி முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீ கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்மூடி பார்த்த நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ பேசுகின்ற விண்டிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ பாவையில்லை பாவை தேவை என்ன தேவை ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை உள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்மூடி பார்த்த நெஞ்சுக்குள் நீதா என்னானதோ ஏதானதோ சொல் சொல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது ஆங்கர் மோகனா. நன்றி, வணக்கம்.